நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எபிசோடன் திமுக கூட்டணியை சிதறடித்த எடப்பாடி பழனிசாமி, முதல் ஆளாக இடம் பிடித்த திமுக கூட்டணி கட்சிகள். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது, மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுமா, திமுக கூட்டணிக்குள்ள இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குது, மூன்றாவதாக இந்த தமிழகத்துல மும்முனை போட்டி நிலவினால் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி, இந்த மூன்று விஷயங்களை தான் அலச போகணும். முதலாவதாக மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி உருவாகுமா உருவாகாதா, ஏன் இந்த கேள்வி எழுதுன்னு கேட்டீங்கன்னா, பாஜக பற்றி நம்ம ஜெயக்குமார் அவர்கள் அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிட்டார். மீண்டும் இந்த கூட்டணி உருவானாலும் எந்த பலனையும் தராது என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கிரவுண்ட் லெவல்ல ஓட்டானது டிரான்ஸ்பர் ஆகாது. ரெண்டு தொண்டர்களும் இன்னைக்கு இந்த நொடி பொழுது வரைக்கும் பாஜக என்றால் வெறுப்பு அதிமுகவுக்கும், அதிமுக என்றால் பாஜக தொண்டர்களுக்கு வெறுப்பும் ஏற்பட்டு போச்சு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எப்படி நீண்ட கால பகையோ, அதே மாதிரி இன்றைய நிலைமையில அதிமுக காரங்களுக்கும் பிஜேபி தொண்டர்களுக்கும் நெடுங்கால பகை போல எதிரும் புதிருமாக மாறிவிட்டார்கள். இதற்கு முன்பெல்லாம் அரசியல் புரிசலாக இருந்த மோதலானது இன்னைக்கு பட்டவர்த்தனமாக அதிமுக கூட்டணியில பாஜக இல்லை என்று சொன்ன பிறகு விரிசலானது அதிகமாகி போய்விட்டது. என்னதான் டெல்லி தலைமையானது எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசியும் இல்ல அண்ணாமலை கிட்ட பேசியும் ஒரு முடிவுக்கு வந்து மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவானாலும் ரெண்டு கட்சிக்கும் பெருசா எந்த பலனும் தராது. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் இணைந்தாங்கன்னா திமுக கூட்டணியானது பலமானதாக அப்படியேதான் இருக்கும். ஆகையினால் பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் உருவாவதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டாரு. அப்படியே ஒத்துக்கிட்டாலும் எடப்பாடி பழனிசாமி எதிர்கால நலனை கருத்துல கொண்டு பல டிமாண்டுகளை டெல்லி எஜமானர்களுக்கு வைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி என்னவெல்லாம் கோரிக்கை வைக்கிறாரோ அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு. முதல்ல நாங்க கொடுக்கின்ற தொகுதியில தான் நீங்க நிக்கணும். ரெண்டாவது இவ்வளவு தொகுதி தான் கொடுப்போம். மூன்றாவது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிக பிரசங்கத்தனமாக பேசக்கூடாது. தமிழகத்துல பாஜக வளர்ந்ததோ இல்லையோ அண்ணாமலை தன்னை வளர்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார். அதற்காக அதிமுக தலைவர்களை எல்லாம் அசிங்கமா பேசிட்டு இருக்கின்றார். அதனால அண்ணாமலையை அடக்கி வைங்க இல்லையா, சிம்பிள் மேட்ரு, அண்ணாமலை தலைவர் பதவி விட்டுட்டு போ சொல்லுங்க, அடுத்து வர போடுங்க, அதற்கு பிறகு கூட்டணி வச்சுக்கலாம். இப்படி எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நிறைய டிமாண்ட் வைப்பார். இப்ப அதிமுக ஆளுங்கட்சியில கிடையாது, செலவுக்கு கையில பணம் இருக்காங்க, பணமும் கேட்டு பெறுவார்கள் பாஜக கிட்ட இருந்து. இத்தனை டிமாண்டையும் பாஜக ஏற்றுக்கொண்டால் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணியானது உறுதியாகும். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவினருடைய நிலைப்பாடு என்ன என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பாஜக தான் இப்ப வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்காங்க, மூன்றாவது முறை ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று இருக்காங்க. ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் இது ஃப்ரெண்ட்லி மேட்ச் என்று சி வி சண்முக அவர்கள் பேசுகின்ற போதே சொல்லிட்டார். எங்களுக்கு 2026 தான் குறிக்கோள் என்று சொல்லிட்டார். அதனால கூட்டணி வேண்டுமா வேண்டாமா என்பதெல்லாம் தாண்டி எங்க வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாடுல தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார். பாஜக இல்லை என்றால், கூட்டணி இல்லை என்றால் அதிமுக பலம் என்ன? சிறுபான்மையர்களும் பட்டியல சமூக மக்களும் அதிமுக மீண்டும் ஓட்டு போறாங்களா இல்லையா? ஏன்னா பாஜக இருந்தா பட்டியல சமூக மக்களும் அதே மாதிரி சிறுபான்மையும் ஓட்டு போட மாட்டாங்க, அதனாலதான் அதிமுக வாக்கு வங்கி குறைஞ்சது அப்படின்னு சொல்லுகின்ற போது இந்த முறை நாம சொல்ற கண்டிஷனுக்கெல்லாம் பாஜக இறங்கி வந்தா கூட்டணி, இல்லை என்றால் ஏற்கனவே சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லையா என்பதை பற்றி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்துட்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டுறதுக்காக இது ஒரு பரீட்சையா எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்குவார். அதனால அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. டெல்லியில் இருக்கிற எஜமான்களோ இல்லை அண்ணாமலையோ அவர்கள் தான் இறங்கி வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதிமுகவுடைய பிரதான கோரிக்கை அண்ணாமலை பேசக்கூடாது, கூட்டணி பற்றியே பேசக்கூடாது, இடங்களை பற்றியே பேசக்கூடாது. உன் கட்சியை வளர்த்துட்டு போ, நீ வளர்ந்துட்டு போ, அப்படி இல்லையா பாஜக தலைவரை மாத்துறது. ரெண்டே ரெண்டு கோரிக்கை தான் ஒட்டு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா எதுல இருக்குது, அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அதுலையும் தாண்டி இப்ப திமுக கூட்டணிக்குள்ள என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, அதாவது பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகி விட்டது மாத்தி சொல்லிட்டுனா இல்லைங்க, உண்மை சரியா தான் சொல்லியிருக்கிறேங்க. ஏன்னா என்டிஏ கூட்டணியில தான் அதிமுக இருந்தது, பாஜக கூட்டணியில தான் அதிமுக இருந்தது. சட்டமன்ற தேர்தலா இருந்தா அதிமுக கூட்டணியில பாஜக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியில தான் அதிமுக இருந்தது. அதனால பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக இப்ப வெளியேறின பிறகு திமுக கூட்டணியில் இருக்கின்ற பல கட்சிகளும் முதலாவதாக அதிமுக கூட்டணிக்கு வரம் என்று துண்டு போட்டிருக்காங்க. அப்பா பாஜகவும் அதிமுக பிரிஞ்சிட்டாங்கப்பா, உங்க நிலைப்பாடு என்ன என்று நம்ம அண்ணா தோல் திருமாவளவன் கிட்ட கேட்கின்ற போது சொன்னாரு, நல்ல முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னவரு
இரண்டாவது திமுக கூட்டணியில ஏதாவது மாற்றம் வருமா என்று கேக்குறாங்க. உறுதியா வராதுங்க அப்படின்னு தானே சொல்லணும். நம்ம அண்ணா என்ன சொன்னா தெரியுமா, நான் நம்புறேன் திமுக கூட்டணிக்குள்ள எந்த விதமான மாற்றமும் வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேங்க, வராதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற. ஏன் வராதுன்னு சந்தேக பார்வையுடன் சொல்லணும். ஏன்னா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வெறுமனே கொள்கை மட்டும் பேசிட்டு போறது கிடையாது. அந்த கூட்டணிக்குள்ள எவ்வளவு உழைப்பை செலுத்திருக்கோமோ அந்த உழைப்புக்கான பிரதிபலனை நம்ம வந்து வாங்கணும். புரியுதுங்களா? இப்போ திமுக கூட்டணி பிஜேபிக்கு எதிராக வலுவா நிக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணமே வந்து நம்ம அண்ணா தொழில் திருமாவளவன் அவர்கள் தான். அந்த அளவுக்கான பலனை திமுக வந்து தரணும். அது எப்படி தர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் தொகுதி ஒதுக்கீடு தான். இரண்டாவது நம்ம அண்ணா தொழில் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனி சின்னத்துல நிக்கணும்னு நினைக்கிறார். இரண்டாவது பொது தொகுதியில ஒண்ணுதுல நிக்கணும் நம்ம வேட்பாளர் அப்படின்னு நினைக்கிறார். மொத்தத்துல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் விட ஒப்பிட்டு பார்க்கின்ற போது விசிகா தான் பெரிய கட்சி, தொண்டர்களும் தலைவர்களும் அதில் தான் நிறைந்திருக்கிறாங்க. அதனால ஒரு மூணு சீட்டாவது வேணும் என்று அவர் நினைக்கிறார். ஒன்னு நம்ம அண்ணா தொழில் திருமாவளவன் அவர்களுக்கு, ரெண்டாவது பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ரவிக்குமாருக்கு, மூன்றாவது ஒரு பொது தொகுதியில் நிக்கிற மாதிரி ஒரு இடம் வேணும். விசிகாவும் பொது தொகுதியில் நிற்கும் என்பதை நிரூபித்து காட்டணும். ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் வந்து பொது தொகுதி வேண்டும் என்று கேட்டு ஒன்ன பெற்றார், இப்பவும் அதே தான் கேட்கிறார். ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி இருப்பதுனால மூணு தொகுதியெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. உழைப்பெல்லாம் வாங்கிட்டீங்க, மூணு தொகுதி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கின்ற நிலைவில் தான் இன்னைக்கு நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் தவறா சொல்லிட்டுங்க தொழில் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறாருங்க. ஏன்னா அதிமுகக்குள்ள பாஜக இருந்தா அதிமுக கூட்டணி வருவதற்கான கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது. நம்ம அண்ணா தொழில் திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே சொல்லி போட்டார், நாங்க தேர்தல் களத்துல பாமக பாஜக இருக்கின்ற கூட்டணிக்கே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார். அதிமுக கூட்டணி இன்னைக்கு பாஜக இல்ல, அதனால தான் திமுக கூட்டணியில மாற்றம் வருவதற்கான வாய்ப்பே கிடையாதுங்க. அகில இந்திய அளவுல வந்து இண்டி கூட்டணி என்ற ஒரு கூட்டணி உருவாக்கிடுங்க, இனிமே அதிமுக கூட்டணி வருவதற்கான வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்லையோ. அப்படின்னா என்ன அர்த்தம், மாற்றம் வராது என்று நம்புகின்றேன் என்று சொல்றார். அந்த மாற்றத்துடைய விதை இவரா கூட இருக்கலாம், அதனால தான் மாற்றம் வராது என்று நம்புகின்றேங்க அப்படின்னு சொல்றார். இரண்டாவது கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்கின்ற போது பெரிய மாற்றம் எல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன், அகில இந்திய அளவுல நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறோம், அதிமுக வந்து நல்ல முடிவெடுத்திருக்கிறது, ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொன்னாருன்னா நாங்க நம்புவோம். ஆனால எடப்பாடி பழனிசாமி வாய் திறந்து சொல்லணும், பாஜக கூட்டணியில அதிமுக கிடையாது என்று சொல்லணும். அப்படி வேண்டுமானால் சொல்லட்டும், பிறகு பார்க்கலாம் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா, இன்னும் தமிழகத்துல நிறைய கட்சிகள் எந்த கூட்டணியில இடம்பெற போறோம் என்று சொல்லாம கட்சி நடத்திட்டு இருக்காங்க. உதாரணமாக தேமுதிக, பாமக, அதற்கு பிறகு புதிய தமிழகம் கட்சி, இவங்க எல்லாம் எந்த பக்கம் போக போறோம் என்று சொல்லாம இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பாஜக அதிமுக கூட்டணியில இல்லை என்று சொன்ன பிறகு அவங்க எல்லாம் நாங்க உங்க கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு முதல்ல இடம் பிடிக்கல. அப்படி எந்த கூட்டணியிலும் சேராது இருக்கின்ற கட்சிகள் இடம் பிடிக்காத பொழுது திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அதிமுக கூட்டணி வருவதற்கு ரகசியமாக இடம் பிடிச்சிட்டாங்க. ஏன்னா திமுக கிட்ட இப்ப தைரியமா பேரம் பேசலாம் பாரு, நவர் கேட்கற சீட்டு கொடுங்க, கேட்கற இடத்த கொடுங்க, அப்படிலாம் நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு போவோம். அதிமுகவும் உங்களுக்கும் எந்த விதத்திலும் கொள்கை மாறுபாடு கிடையாது. அங்க போனா சமூக நீதியை காப்பாத்தல, ஐயோயோ நம்ம எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் சனாதன கொள்கையை தூக்கி பிடிக்கிறாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற திமுக கூட்டணியில் இருக்கின்ற எல்லா கட்சிகளும் சனாதனத்துக்கு எதிராகவும் ஆதரவாகவும் கருத்து தெரிவிச்சாங்க. முக்கியமா சனாதனத்துக்கு ஆதரவாகத்தான் திமுக கூட்டணியில் இருக்கின்ற பல கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் சனாதனத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினாரோ அந்த ஸ்டாண்ட்லயே அதிமுக நின்றுச்சு. ஸோ சனாதனத்தை பற்றி பேசாத விட்டு போங்கப்பா, மக்கள் பிரச்சனை பேசுவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்டரே எடுக்கல. அந்த அளவுக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பேதமே இல்லாம, கொள்கை வேறுபாடு இல்லாம ஒரே மாதிரி இருக்காங்க. அதனால நம்ம அண்ணா தொழில் திருமாவளவன்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு முதல்ல இடம் பிடிப்பாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் முதல்ல இடம் பிடிக்கும் தொகுதி கொடுக்கலன்னா. ஏன்பா திமுக தான் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் 25 கோடி கொடுத்துருக்கு, அவங்க எப்படி திமுக கூட்டணி விட்டு வருவாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். சிம்பிள் மேட்ருங்க, 8 மாடி கட்டிடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சொந்த செலவுல அதிமுக தான் கட்டி கொடுத்தது, ஜெயலலிதா தான் கட்டி கொடுத்தாங்க. தா பாண்டியன் இருக்கின்ற போது சென்னையில 8 மாடி கட்டிடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கட்டி கொடுக்கணும்னா எத்தனை கோடி செலவாயிருக்கும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அந்த இதெல்லாம் விட்டுவிட்டு திமுக கூட இப்ப கூட்டணியில தான் இருக்காங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் காசு வாங்கிட்டோம், பில்டிங் கட்டி கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம வந்து அதிமுக கூட தான் இருக்கணும் அப்படின்னு இருந்தாங்களேண்ணா, கிடையாது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக களத்தில் இன்னும் போராடி இருக்கிறோம், உழைப்புக்கு ஏற்றதை கொடுங்க, இல்லைன்னா அதிமுக இருக்கவே இருக்குது.
அப்படின்னு சொல்றாங்க. அதனையும் தாண்டி காங்கிரஸே வந்து திமுகவுடன் இருக்குமா என்பதே சந்தேகங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உரிய மரியாதை தரலனா அங்கிருந்து புட்டு கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாஜக இல்லை என்றால் அதிமுக காங்கிரஸ் ஆதரிப்பதற்கு தயாரா இருக்குது, மாற்றுகிறதே கிடையாது. அதிமுகவுக்கு தேர்தல் வேலை பார்த்த சுனில் அவர்கள் தான் வந்து இன்னைக்கு காங்கிரசுக்கு தேர்தல் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை ஆன உடனே வந்து சுனிலுக்கு தான் போன் பண்ணார், நாங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு வரோம், பாஜக விட்டுட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு. உடனடியாக அதிமுக பொதுச்செயலாளராக செயற்குழுல தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே ராகுல் காந்தி அவர்கள் போன்ல கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தார். உடனடியாக எடப்பாடி பழனிசாமி ராகுல் காந்தியுடன் பேசிவிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அத எடப்பாடி பழனிசாமியும் மறுக்கல, ராகுல் காந்தியும் மறுக்கல, அதிமுக இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் மறுத்தார்கள். அதே மாதிரி பேசின ரெண்டு பேரும் மறுக்கல, கே எஸ் அழகிரி தான் காங்கிரஸ்ல மறுத்தார். அதனால ஏற்கனவே ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் திமுக பட்டும் படாம ஒட்டும் ஒட்டாம அப்படிதான் இருக்கின்றார். கலைஞருடைய இறப்புக்குத்தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தார் என்று அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட கலைஞர் அவர்களை ராகுல் காந்தி வந்து பார்க்கவே இல்லை. குறிப்பா சொல்ல போனோம்னா ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் கலைஞர் அவர்களையோ அல்ல திமுகவையோ அறிவாலயமோ இல்ல அவங்க வீட்டுக்கோ ராகுல் காந்தி வரவே இல்லை. அந்த அளவுக்கு திமுக என்றால் ராகுல் காந்திக்கு கசப்பு. ஆகையினால காங்கிரஸே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது நான் சொல்லலீங்கோ, டெல்லியில இருந்து கோபாலன் ஒருத்தர் பேர் பேசுவாருங்களே அவரு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தராசில் இருக்கின்ற ரமேஷ் அவர்கள் வந்து பேசுகிறார், தராசா அல்லது வந்து துக்ளக்கா, துக்ளக் ரமேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கின்ற காங்கிரஸே வெளியேறி அதிமுக கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கின்ற. ஆனா எடப்பாடி பழனிசாமி வாய் திறந்து அதிமுக பாஜக கூட்டணி இனிமே கிடையாதுங்க சொல்லுவாரா? ஏன்னா அவருக்கு தெரியும் நிறைய வழக்குகள் திமுக போட்டு வச்சிருக்குது. அதையும் தாண்டி நிறைய வழக்குகள்ல பாஜக எடப்பாடி பழனிசாமி காப்பாத்தி வச்சிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி பாஜக அதிமுக கூட்டணி வேண்டாம் என்று சொல்லுவாரு? அண்ணாமலையை அடக்கி வைக்க வேண்டும், இல்ல தலைவர் வந்து தூக்கணும், இந்த ரெண்டு டிமாண்டு தான். அந்த டிமாண்டை ஏற்றுக்கொண்டால் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கூட்டணிக்கு போவாரு. அதோட திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு வலுவான உத்தரவாதத்தை தந்தால் பாஜக தூக்கி எறிஞ்சிருவார் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. நேத்து மாலை தான் வந்து மத்திய அமைச்சரவை கூட்டமானது நடந்திருக்குது. அந்த கூட்டத்துல என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா இந்த கூட்டணி முடிவை பற்றி எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கல, இன்னும் அண்ணாமலையும் வாய் திறக்கல இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும். அதெல்லாம் தெரிஞ்சாதான் எப்படி எந்த கூட்டணி போவோம் எப்படி வரும் என்று நமக்கு தெரியும். இருந்தாலும் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பாஜகவை வெளியே போ என்று சொன்னதனால திமுக கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை உருவெடுத்திருக்கிறது. அந்த கூட்டணி இன்னைக்கு செதறி இருக்கிறது. இனிமே பாருங்க, திமுக கூட்டணி இதற்கு முன்பாக எந்த அளவுக்கு ஒருங்கிணைந்து வேலை பார்த்தாங்களோ இனி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால ஆரம்ப காலகட்டத்திலேயே பாஜக வெளியேறின ஒரே நாள்லயே திமுக கூட்டணியை செதறித்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. இது கூட ஒரு ராஜதந்திர மூவ் என்றுதான் அரசியல் அமைச்சர் சொல்றாங்க. சரிங்க, இப்படி மூணு பேரா என்னன்னு வச்சுக்கலாம். ஒருவேளை ஒண்ணு நம்ம பணி சொல்வோம், டிடிவி தினகரன், பாஜக, அதுக்கப்புறம் புதிய தமிழக கட்சி, தேமுதிக, பாமக என்று ஒட்டுமொத்த கட்சி ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திமுக, இப்படி நின்னா யாருக்கு வெற்றி சதவீதம் அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி ஒரு எட்ஜி எடுக்கும். ஆனால் அதிமுக எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குமா? கிடைக்காது. பாஜகவுக்கு எதிர்பார்க்காதது கிடைக்கும். எதிர்பார்க்காதது என்னன்னு கேக்குறீங்களா? வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். ஒன்று ரெண்டு சீட்டுகள் 2014 வெற்றி பெற்ற மாதிரி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அதனால பாஜகவுக்கு தனித்து நின்றால் ஒரு சர்பிரைஸ் கிடைக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்தது திமுகவுக்கு நடக்காது. அதே மாதிரி அதிமுகவுக்கு என்ன நினைச்சு தனித்து நின்றாங்களோ அது ஏமாற்றமாக முடியும். மொத்தத்துல இந்த மூன்று பேரும் தனித்து நின்றால் பாஜக வலிமையானது தமிழக அரசியல் களத்துல நிரூபிக்கப்படும். அது பாஜகவினருக்கு மகிழ்ச்சியானதாகத்தான் அமையும் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. சரி, எத்தனை தொகுதி பாஜக வெற்றி பெறும் தனித்து நின்றால் நான் சொன்ன கூட்டணியுடன் என்று நீங்க சொல்லுங்க. உங்க கருத்து தான் முக்கியம். அரசியல் களத்தில் என்னோட நீங்க தான் வேகமா பயணிக்கிறீங்க. சரி நண்பர்களே, திமுக கூட்டணியும் திமுகவும் இனி உத்தரவாதத்துடன் நிலைத்திருக்கும் என்று சொல்ல முடியாது. உங்க கருத்து என்ன? நன்றி நண்பர்.